புதுச்சேரியில் மீண்டும் தடுப்பூசி திருவிழா தொடங்குகிறது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோருக்கு நாளை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் நாளை மறுநாள் நூறுக்கும் மேற்பட்ட மையங்களில் தடுப்பூசி போடப்படும் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள தொழில்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர்கள் செல்போன்களை ஒட்டிக்கேற்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் விசாரணை கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு அரசின் வக்போர்டு தலைவராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் மாநில முதன்மை துணைத் தலைவர் அப்சுல் உலமா டாக்டர் எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் கொரோனாவால் இறந்தோர் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கலெக்டர் அலுவலகம் முன்பு பெண்கள் முற்போக்கு கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாட்டில் இன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை இணையதளத்தில் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஒலிம்பிக் திருவிழா நாளை டோக்கியோவில் தொடங்குகிறது இதில் இருநூற்றி நான்கு நாடுகள் பங்கேற்கிறது புதுச்சேரியின் கொரோனா நிலவரம் ஜூலை பதினாறாம் தேதி முதல் இன்று வரை அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள பாதிப்பு நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் இன்று சற்று குறைந்துள்ளது அதேபோல் குணமடைந்தவர்கள் நிலவரத்தை பார்க்கும்பொழுது நேற்றுடன் என்று சற்று குறைந்த நபர்கள் குணமடைந்திருக்கிறார்கள் அதுபோன்று உயிரிழப்பு எண்ணிக்கையானது நேற்றுடன் என்று சற்று உயர்ந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்